எல்லாத்துக்கும் வணக்கம். நான் திவ்யா பார்த்திபன், எக்னா ப்ரெக்னன்சி கேர் சென்டர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வாரம் உலகத்தில் இருக்க எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் ப்ளஸ் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷனுக்கான வாரம் இது. என்னென்னா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக இது செலிப்ரேஷன் வீக்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்கறது அவ்வளோ முக்கியம், தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை புரிஞ்சுக்காமல் நிறையா மற்ற விஷயங்கள் உள்ளே வருது இந்த இடத்துல. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும், மாம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதோட அவேர்னஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வேர்ல்டு வைடு இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டு. உலகம் எங்கும் இருக்கிற எல்லா தாய்மார்களும் அவங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, அம்மாவுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, குழந்தைக்கும் இதனால் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அம்மாவுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அம்மா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது மூலிமா அம்மாவுக்கு வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப லோவாக ஆகுது. ப்ளஸ் ஆஃப்டர் டெலிவரி நம்மளுக்கு வந்து ஒபிசிட்டிக்காக நிறையா பேர் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணாவே போதும், உங்களுடைய வெயிட் ஏறின வெயிட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒன் மோர் திங், உங்களுடைய யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது, குழந்தை வளர வளர யூட்ரஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் ரீசைஸ் ஆகி பழைய சைஸ்க்கு வரதுக்கு உதவுறது ஒன் ஆஃப் த திங் வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சுருங்கிட்டே இருக்கும் உள்ள. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத நன்மைகள். வெளியில் உடல் இழைக்கிறது நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும் நல்லா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால. ஒன் டைம் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸ் வாக்குக்கான ஈக்குவல் அதில் கிடைக்குது. ப்ளஸ் ஹெமரேஜ் வராமல் அவாய்ட் பண்ண முடியும். அம்மாவுக்கு லேட்டராக வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதோட அவேர்னஸ் இல்லாமல் ஃபார்ம்லா மில்க், பவுடர் மில்க் கலந்து கொடுக்கறது இல்லை தண்ணி கொடுக்குறோம், அந்த மாதிரி நிறையா மிஸ்லீட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு இதை விட இன்னும் சொல்ல முடியாத நிறையா டயபெட்டிக்ஸ் வர்றது கூட தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தாய்ப்பால் குடிக்கிறதுனால குழந்தைக்கு என்னென்ன நன்மை நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இது இது நன்மை தான் நடக்குதுன்னு லிஸ்ட்டு போட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கு அது அள நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இதனால் இருக்குது. மெயினாக பார்த்தோன்னா நிறையா ப்ரிவென்ஷன்ஸ் இருக்குது டிசீஸில். நிமோனியா வர்றதாகட்டும், ஜாண்டிஸ் நியூபார்ன் ஜாண்டிஸ் ஆகட்டும், ஒபீஸு சிட்ஸுன்னு சொல்லுவாங்க, சடன் இன்ஃபன்ட் டெத் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன காரணம் அறியாமல் அந்த குழந்தை வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டயரியா வர்றது, பவுடர் பால் கொடுக்குற குழந்தையும் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இயர் இன்ஃபெக்ஷன் பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்பவே ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒபீசிட்டி வந்து இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நிறையா இடத்துல. ஸோ அந்த ஒபீசிட்டி சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு நம்ம அந்த குழந்தைய கஷ்டத்தில் தள்ளுறதுக்கு, தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்க லீனாக தான் இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும், ஹை இம்யூன் சிஸ்டம் இருக்கும், அம்மா கிட்ட வந்து எல்லை மீறின ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த அந்த குழந்தைக்கு. அதை எந்த ஒரு விஷயத்தினாலையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கவே முடியாது. நம்ம பிரெயினுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 5 சென்சரி ஆர்கன்ஸ் மூலமா தான் போகுது. அதாவது நம்மளுடைய விஷன், டேஸ்ட், ஸ்மெல், டச், அந்த மாதிரி. அதில் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது மூலிமா மட்டும்தான் இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸும் ஒன்றா ஸ்டிமுலேட் ஆகுது குழந்தைக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷன் அம்மாவை பார்த்துட்டே குடிக்கும், அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே குடிக்கும், ஹியரிங் இருக்குது, அம்மாவோட ஹார்ட் பீட் கேட்கும், அம்மாவோட பேச்சு கேட்கும், அம்மாவோட சூடு கிடைக்குது டச் மூலிமா, அம்மாவோட அந்த வார்ம்த்னஸ், அந்த ஒரு லவ் அதை ஃபீல் பண்ணும். ப்ளஸ் அம்மாவோட டேஸ்ட் வந்துட்டு அம்மாவோட பால் குடிச்சிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை ஸ்மெல் பண்ணிகிட்டே குடிக்குது. ஸோ இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸும் ஸ்டிமுலேட் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் ப்ரெஸ்ட் ஃபீடிங். ஸோ இது சாதாரண விஷயமாக நம்ம பார்க்குறோம், குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு இது அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ நாள் தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சனுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது, பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் 1/2 hour டு 1 hour கம்பல்சரி ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணியே ஆயிருக்கணும். எதர் இட்ஸ் சிசேரியன் ஆர் நார்மல் டெலிவரி எதாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி அந்த டைம்குள்ளே ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக 6 months காலம் கம்பல்சரி ப்ரெஸ்ட் ஃபீட் மட்டும் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம்
டூ இயர்ஸ்க்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணியே ஆயிருக்கணும். ஸோ இதுதான் டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுற பீரியட். ஸோ இதை மாதிரி ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை வந்து எல்லா தாய்மார்களும் அடைஞ்சிக்கணும்னு என்னோடய விஷஸ். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நாமக்கல்லில் இருக்குது. ஆனால் மற்ற இடத்துல இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆகட்டும், லாக்டேஷனில் டவுட்ஸ் இருக்கிறவங்க ஆகட்டும், பேரண்டிங்கில், ஸோ இந்த மாதிரி நியூபார்ன் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நாங்கள் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா செஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி அதுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம், பேபிக்கு எப்படி சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ளஸ் பேபிக்கு வந்து எந்த மாதிரி டாய்ஸ் கொடுக்கலாம், நியூபார்ன் பேபிஸ்க்கு, 6 மந்த்ஸ் பேபிஸ்க்கு, 1 இயர் பேபிக்கு, ஸோ அதோட பிரைன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் ஆன்லைன் செஷன்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்காவது விஷ் இருக்குது, யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் த பிலோ நம்பர். கீழே இருக்க நம்பரை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.